ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷீனிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வீடியோ வந்து லாஸ்ட்டாக போட்டிருந்தோம், ஒரு வீடியோ கிடையாது ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரெண்டிங் சாங்ஸோடு போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸ் டெக்கரேட்டிவ் ஐடியா தான் ஷேர் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் ஒரு கிளே கிராஃப்ட் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம். சரி, ஃபோம் கிளே இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. ஃபஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை என்ன கலரில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அந்த கிளே எடுத்துக்கலாம். ஃபார் த லீவ்ஸ், சாரி, அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு நான் ஒயிட் சூஸ் பண்ணேன். ஸோ பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அது அக்ரலிக் பெயிண்டில் ரெட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு எதுன்னு கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணியிருக்கேன், இந்த பேக்ரவுண்டோட விஷயம். ஸோ நம்ம அதை வந்து இயரிங்ஸ்லாம் ஸ்டட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல மாற்றத்துக்குள்ள ஒரு ஐடியா சொல்லியிருந்திருப்போம், பிளிங் இயரிங்ஸை வச்சு. ஸோ அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஐடியாஸ்லாம் பண்ணணும்னு. சரி, கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கிளே எடுத்துகிட்டு நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி எடுத்துட்டு அது எப்படி இருக்குது சன்ட்டெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அதை அப்படியே க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீவ்ஸ் நீங்கள் எந்த மாடலில் வேணால் பண்ணலாம். நான் அதே ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால் நடுவில் வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட்டு வச்சு யூஸ் பண்ணேன். அப்புறம் சாண்டில் கலர் கிளேயை வச்சுட்டு பால்ஸ் மாதிரி ஊட்டி ஊட்டி எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு கிளே டூல் இல்லைன்னா கண்ணை வச்சு சன்ட்டெல்லாம் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு அதுக்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணணும், அது அழகாக இருக்கட்டும்ட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி யூனிக்கான கிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். இதே மாதிரி ஒரு யூனிக்கான கிராஃப்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பாய்.